வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. இந்தியன் 2 படத்துக்கு வந்திருக்கிற எதிர்மறை விமர்சனங்கள் பற்றி கமல்ஹாசன் கொடுத்துருக்கிற விளக்கம் தான் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. ஷங்கர் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாகிற இந்தியன் 2 படம் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு போலியான பிம்பம் பரப்பப்பட்டுட்டு வருது. இந்நிலையில் கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்துக்கு வந்திருக்கிற எதிர்மறை விமர்சனங்கள் பற்றி கருத்து தெரிவிச்சிருந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் படம் நல்லா இல்லைன்னா தைரியமாக நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, இல்லாட்டி தமிழில் நல்ல படங்களே வர முடியாமல் போயிடும் அப்படின்னு கமல் சொல்லியிருந்தார். இந்த கருத்தை ஏற்கனவே அவருடைய விக்ரம் படம் ரிலீஸ் ஆன போது அவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், இப்போது நாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு உடனே தெரிஞ்சிருது, அந்த விமர்சனத்தை நாம் நல்ல விதமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் எப்போவுமே விமர்சகர்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்நிலையில் இந்தியன் 2 படத்துக்கு இப்போது இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. இப்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்த்துட்ருக்காங்க. படத்தோட வசூலும் இப்போது பிக்கப் ஆகியிருக்கு.